ஹலோ மக்களே ஏன்னால் கீர்த்தி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஒரு வசதியான குடும்பத்தில் குட்டி பையன் பிறக்கிறாங்க அவங்க என்னதான் சின்ன பையனாக இருந்தாலும் தான் வளர வளர மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாருக்குமே உதவிகள் வந்து பண்ணுற ஒருத்தராக இருக்கார் அவங்க வீட்டுக்கு வந்த யாருமே வெறுங்கையோடு போனதில்லை அவரோட சின்ன வயசுலேருந்தே இதே மாதிரியே அவரோட நாட்கள்லாம் தொடருது இவருக்கு கல்யாணமும் ஆகுது ரெண்டு குழந்தைகளும் பிறக்குது அவங்களோட மனைவியும் இவரை மாதிரியே இருக்கிறனால இவரோட சேவை குணம் கொஞ்சம் கூட மாறாமல் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாரு இவங்களோட வாழ்க்கை இப்படியே ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் என்ன ஆச்சோ தெரியல அவங்க குடும்பத்துக்கே ஒரே கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே அந்த குடும்பத்தில் இருக்க யாருமே சாப்பிடல அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறோன்னு பார்த்தா அவருக்கு கொஞ்சோன்னு பணம் கிடச்சி அந்த பணத்தை வச்சு கொஞ்சமாக அரிசி கோதுமை எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைக்கிறாங்க சமைச்சு அவங்க நாலு பேர் உட்காந்து சாப்பிட போகிறப்ப வெளியில் ஐயா கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிட்றாங்க யார் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு ரிஷி முனிவர் வந்திருக்காரு பசியோடு வந்த அவருக்கு முதல்ல சாப்பாடு போடுறாங்க அவரும் நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாரு அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் திரும்பி சாப்பிட உக்காடுறாங்க அப்பன்னு பார்த்து ஒரு ஏழை விவசாயி சாப்பாடு கேட்டு வராங்க ஐயா இங்கே எதுவும் சாப்பாடு இருக்கா நான் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் அவங்க அந்த விவசாயியை கூப்பிட்டு அவருக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாம் கொடுத்து உபசரித்து சாப்பிட வச்சு அனுப்புகிறாங்க அப்புறம் மிச்சம் ரொம்ப கம்மியான சாப்பாடு இருக்குது சரி இதையாவது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் திரும்பி சாப்பிட உக்காடுறாங்க அப்போனு பார்த்து ஒரு வழிப்போக்கன் வந்து ஐயா ரொம்ப பசிக்குது இங்கே வேறு எந்த வீடுமே இல்லை என்னோட நாலு நாய்கள் வேறு இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க தான் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா அதனால வந்த அவருக்கும் அவர் கூப்பிட்டுட்டு வந்த நாலு நாய்க்கும் நல்ல சாப்பாடு போட்டு அவங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க சாப்பாடு எல்லாமே காலியாக போயிடுச்சு அவங்க வீட்டில் யாருமே சாப்பிடல பழையபடியும் பட்னியாகவே இருக்காங்க அப்போவும் அவர் சொல்கிறாரு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் நமக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மறுநொடியே வீட்டுக்கு வெளியே ஒரே சத்தம் என்னன்னு வெளியே வந்து பார்த்தா ஒருத்தர் பாதி மயக்கத்தில் ஐயா எனக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி கொடுத்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இவரும் வேமா அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாரு தண்ணியை குடித்த மறுநொடி அந்த பாதி மயக்கத்தில் இருந்தவர் பிரம்மாவாக உருவெடுக்கிறாரு அப்போ பிரம்மா நான் உன்னை சும்மா சோதிச்சு தான் பார்த்தேன் உன்கிட்ட இவ்வளோ நல்ல குணம் இருக்கா நீ இவ்வளோ ஒரு அருமையான சேவகனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் உன்னோட சேவையில் ரொம்பவே மனம் நெகிழ்ந்து போயிட்டேன் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அவர் என்னை தேடி வரவங்க எல்லாருக்கும் என்னால் அள்ளி அள்ளி கொடுக்க முடியணும் நான் கடைசி வர இந்த சேவையை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ கேட்டது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் கேட்ட மாதிரியே அல்ல அல்ல குறையாத வளத்தை பிரம்மா கொடுத்துட்டு போனார் இந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா இந்த கதையை பொறுத்த அளவுக்கு அவர் வீட்டுக்கு வரவங்க யாருமே வெறும் கையோடு போனது கிடையாது எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குற வள்ளலாக தான் இவர் வந்து இருக்கார் கண்டிப்பாக நம்ம வந்து தானம் தர்மம் எல்லாம் பண்ணணும் நம்மக்கிட்டே இருக்க விஷயத்த நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அவர் வீட்டுக்கு வந்து அத்தனை பேருக்கு அவர் வந்து சாப்பாடு போட்டார் அவங்க வீட்லேயே ஒரு வாரத்துக்கிட்ட யாருமே சாப்பிடலை அதாவது என்னென்னா அவங்களோட பசங்க சாப்பிடாமல் இருந்தாங்க அவங்க ஒய்ஃப் சாப்பிடாமல் இருந்தாங்க நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்பி இருக்கிறவங்க ஃபுல்ஃபில்டாக இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சா அப்படின்னு பார்க்குறதும் ஒரு கடமை அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும்